நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து போஸ்ட் எதுவுமே ஷேர் பண்ணல. என்னாச்சு அப்படின்னு உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கும்போது தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுண்டு. எதனால் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோரா வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கதறி எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து என்ன வந்து புஜி ஏமாத்திட்டான், நான் வந்து ரொம்பவே நம்பினேன், போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உடம்பு கூட முடியாமல் போயிடுச்சு, மஞ்சள் காமாலை கூட வந்துருச்சு, நான் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை சரி பண்ணினேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் கூட என்ன கொடுமைப்படுத்தினாங்க, அவங்க அக்காவெல்லாம் கூட என்ன செருப்பால் அடித்தாங்க, அதை கூட நான் பொருட்படுத்தலை, இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அதனால திரும்பவுமே நான் அவனை லவ் பண்ணேன், சேர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கையும் கழுவுமாமே மாட்டிக்கிட்டான் போதை பொருள் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால வந்து நான் இப்போ பிரிஞ்சு தான் இருக்கேன் அவரோட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து பணக்கார வீட்டு பெண் கிடையாது, எங்கள் அம்மா மீன் வீடு தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட நான் செலிபிரிட்டி ஆகிட்டேன், நான் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டப்போ 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதை வந்து நான் அவங்ககிட்ட கொடுத்தப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ணேன்னு என்கிட்ட இப்போ வரைக்குமே சொல்லலை, மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில தான் வந்து சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னோட அக்கௌண்ட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான், நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காக காசெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கே தெரியும். என்கிட்ட வந்து எல்லாருமே கேட்குறீங்க, எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, அவனுக்கு தான் எல்லா விஷயமுமே தெரியும். அதே மாதிரி போதை பழக்கத்துக்கு இந்த அளவுக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கவலைப்பட்டேன், ரொம்ப வந்து கதறி அழுதேன். ஆனால் அவன் எதுவுமே என்னை வந்து கண்டுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோட நம்பர் வந்து கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டோரியில் என்னோட ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிட்டான். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னுமே கண்டிப்பாக இது ஒத்து வராது, அதனால் நாங்கள் ரெண்டு பேர் இப்போ வந்து பிரிஞ்சு தான் இருக்கோம். இதை வந்து ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கான 3-4 வார்த்தை பேசுவீங்க, 3-4 கமெண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ கூட இந்த விஷயங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கஷ்டங்களை நான் வந்து அவனோட சேர்ந்து இருந்தப்போ நான் வந்து அனுபவிச்சிட்டேன், அந்தளவுக்கு என்னை ஏமாத்தியிருக்கான், அந்தளவுக்கு காயப்படுத்தியிருக்கான் அப்படின்னு வந்து டோரா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஸ்டாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கப்பல் பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ இவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.